அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேசி ஹோல்டிங்ஸ். மீண்டும் உங்களோட சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஒரு தென்னந்தோப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே செழிப்பாக இருக்கிற தென்னந்தோப்புங்க. அதாவது ரெண்டு சைடு உங்களுக்கு ரோட் ஃபேஸோடு அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான தென்னந்தோட்டங்க. இந்த தென்னந்தோட்டத்தை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுதுங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 9 ஏக்கருங்க. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பொள்ளாச்சி டு டாப் ஸ்லிப் போகிற வழியில் சேத்துமடை அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே செழிப்பாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வெயில் காலம் காட்டி உங்களுக்கு கீழெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. உங்களுக்கு மழை காலம் வந்துச்சுன்னா கீழே திருப்பியும் உழவெல்லாம் ஓட்டி சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல காப்புங்க. இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் சோர்ஸுங்க. உங்களுக்கே வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இவர் தண்ணி வந்து ட்ரிப்பும் போட்டிருக்காருங்க. பட் ட்ரிப்பில் அவர் பாய்க்கிறது இல்லை, தண்ணி எக்ஸஸாகவே இருக்குங்காட்டி உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வரப்பு வரப்பாக உங்களுக்கு கட்டி வாய்க்கால் மாதிரி பாய்ச்சிட்ருக்காருங்க. இந்த காடு ஃபுல் இந்த தோப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி தான் பாயுதுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கிணறையும் காட்டுறேன். அந்த கிணறுலையும் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லி. இந்த தோட்டத்தில் உங்களுக்கு போரே கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு கிணறுங்க. கிணறுக்கு அப்புறம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு ஃபேஸ் வந்துடுங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி தடம், உங்களுக்கு வந்து 30 அடி பிடபிள்யூடி ரோடு வந்துடுங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி உங்களுக்கு பஞ்சாயத்து தார் ரோடு வந்துடுங்க. உங்களுக்கு அதனால் இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ் வந்து ரோட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி கிடச்சிருங்க. இந்த பூமி இன்னொரோட இந்த பூமியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணறு தாங்க. இப்போ காமிச்சிட்டு இருக்கிற கிணறு, இந்த கிணறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு வத்தவே வத்தாதுங்க. பின்னாடி உங்களுக்கு ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து வடிகால் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த பூமி பக்கத்துலேயே ஒரு ஓடை போகுதுங்க. ஓடையிலேருந்து இந்த கிணத்துக்குள்ளே எப்பயுமே விழுந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த கிணத்துல வந்து தண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இந்த பூமியை உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் தண்ணியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியில் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தண்ணி சோர்ஸோட பூமியை தேடிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அவுட்டரில் ஒரு ஃபார்ம் வாங்கணும், ஒரு கோகனட் ஃபார்ம் வாங்கணும், நம்ம ரிலாக்ஸ்டாக போய் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாங்க. ரெண்டாவது இந்த ஃபார்முக்கு செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய வம்சம் அப்புறம் நம்ம விஜயகாந்த் படம்லாம் நிறையா படம் ஷூட்டிங் எடுத்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டங்க. ஸோ நீங்கள் இந்த தோட்டத்தையுமே கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் ஷூட்டிங்க்கு, ஃபிலிம் ஷூட்டிங்க்கு, மூவி ஷூட்டிங்ஸ்க்கெல்லாம், இந்த நாடகத்துக்கு இவங்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இந்த ஃபார்மை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடலாங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த ஃபார்ம் அட்வான்டேஜ் ஆகிக்கும். இந்த தோப்பில் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாட்டு ஷெட்டும் இருக்குங்க, ஒரு பழைய காலத்து ஓட்டு வீடும் இருக்குங்க. ஓட்டு வீடு வந்து ஓனர் வந்து சும்மா வீக்கெண்ட் வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காருங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் அந்த, அதனால் கொஞ்சம் வந்து பராமரிப்பு கம்மியாக வச்சுருக்காருங்க. பட் நம்ம எடுத்தோம்னா அந்த பழைய ஸ்டைல் மாறாமல் கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணோம்னா சூப்பராக இருக்குங்க. இப்போயுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த இதுவுமே இல்லைங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது கொஞ்சம் பழச்செடி உள்ளேயே பார்த்தீங்கன்னா புளிய மரம் அந்த மாதிரியெல்லாம், உங்களுக்கு மாமரம் அந்த மாதிரிலாம் வந்து அந்த வீட்டை சுற்றியுமே கொஞ்சம் வச்சுருக்காருங்க. உங்களுக்கு பூச்செடி எல்லாமே வச்சுருக்காருங்க. ரொம்பவே ஒரு அருமையான ஃபார்முங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த சேத்துமடை ஏரியாவிலிருந்து ஊர் பக்கத்துலேயே வந்துடுங்க. உங்களுக்கு ரெண்டாவது சேத்துமடை பக்கம் டாப் ஸ்லிப் பக்கம் யானைய தொந்தரவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட், 2-3 கிலோமீட்டருக்கு அந்த சைடு தான் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் விலங்கு தொந்தரவு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஃபார்ம் லேண்டை பற்றி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ, இந்த ஃபார்ம் லேண்ட் விசிட் பண்ணி பார்க்கணுனாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்ல ஃபார்மை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஃபார்மில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.